வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஊறுகாய். நார்த்தங்காயை வச்சு ஒரு உடனடி ஊறுகாயை ரொம்ப சுவையான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 5 மீடியம் சைஸ் நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இது சிலர் வந்து கடாரங்காயினும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு ஸ்டீல் கடாயிலையோ இந்தளவுக்கு தண்ணீர் விட்டு இதை நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் விட்டுடுவோம். இப்போ இந்த 5 பழத்துக்கு ஒரு 150 கிராம் காய்ந்த மிளகாயை காம்பு நீக்கிட்டு மிக்சியிலே நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடாயில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சலசலன்னு கொதிக்கணும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த நார்த்தங்காய்களை இது கூட சேர்த்துடுவோம். மெதுவாக இது மாதிரி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி மூடி போட்டு வச்சிடுவோம். அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கணும். இது வெறும் இந்த வெந்நீரில் இது மாதிரி ஊறிச்சின்னா தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். அதுவும் இல்லாமல் அந்த நார்த்தங்காயில் இருக்க கசப்பும் இல்லாமல் ஆகிடும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் வெந்தயத்தை வெறுங்கடாயில் நல்ல ஒரு செவுக்க வறுத்துட்டு இதையும் மிக்சியில் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமான அளவு தான்ன்றதுனால உடனடியாக பண்ணிட்டோன்னா இது நல்ல ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஈரக்கை மட்டும் போடாமல் இருக்கணும். ஈரக்கையோ இல்லை ஈரமான ஸ்பூன் அது மாதிரிலாம் சேர்க்காமல் நம்ம மெயின்டைன் பண்ணாலே தாராளமாக 1-2 மாதம் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஆற விட்டு மிக்சியில் நல்ல ஒரு நைஸான பவுடரை அரைச்சி வச்சுப்போம். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியில் போட்டு இருக்க நார்த்தங்காய்களை தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் நார்த்தங்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ அருவாமனையிலையோ இல்லை கத்தியிலையோ இல்லை சிசர்ஸ்லேயோ நமக்கு எது வசதிப்படுதோ அதில் சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம கட் பண்ணுற கத்தியோ இல்லை அருவாமனை சிசர்ஸ் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் இது மாதிரி ஒரு காய்ந்த ஒரு கண்ணாடி பிளேட்டில் இது மாதிரி வச்சு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா கண்ணில் தெரிச்சதுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. ஜென்ரலாகவே ஊறுகாய் பண்ணும்போது நம்ம கண்ணாடி பாத்திரமோ இல்லை பீங்கானோ இல்லை மண் சட்டி அது மாதிரி யூஸ் பண்ணோன்னா தான் அரிக்காமல் இருக்கும். இப்போ கட் பண்ண இந்த நார்த்தங்காய்களோட ஒரு 3 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. ஊறுகாய்க்கும் கல் உப்பு சேர்த்தோன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு கரண்டியாலேயோ இல்லைன்னா இதை நல்லா குலுக்க வச்சிடுவோம். கட் பண்ணும்போதே நார்த்தங்காயில் இருக்க அந்த கொட்டைகளை விதைகளை நீக்கிடணும். விதைகளோடு சேர்த்து பண்ணினோன்னா கசப்பு தெரியும். அதனால் கூடுமான வரைக்கும் அந்த விதைகள்லாம் எடுத்துடணும். இப்போ ஒரு ஸ்டீல் கடாயில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு, முழு கடுகாகவே சேர்க்குறேன் நான். இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 3 ஸ்பூன் போட்டேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போதும். கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு தேவையான அளவு நம்ம பெருங்காய தூளையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லா தூள் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூளாகவே சேர்க்குறேன். பெருங்காயமும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நார்த்தங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயிலே சேர்த்துடுவோம். இந்த ஊறுகாய் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டீல் பாத்திரம் இல்லைன்னா மண் சட்டி அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அலுமினியம் இல்லை நான்ஸ்டிக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம கலந்து விட்டுடுவோம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில தான் இருக்கு. நல்லா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தங்காய் நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். எல்லா மிளகாய் தூளையும் சேர்த்தாச்சு. உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த 5 நார்த்தங்காய்க்கு நான் சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும்.
மல்லித்தூளையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் தனியாக. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெய் எந்தளவுக்கு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த வெந்தயத்தூளையும் சேர்த்துடுவோம். வெந்தயத்தூளும் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நிறுத்திட்டேன். ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா பொடிகள், கடுகு, பெருங்காயம், வெந்தயத்தூள் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திட்டு பேலன்ஸ் மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சேர்த்தாலும் சிறுங்கசப்பாயிடும். வெந்தயத்தூளையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே இருக்கட்டும், இது ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போது நம்மளோட சுவையான உடனடி நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த நார்த்தங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.